ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சிம்பிளான கருவாடு தொக்கு தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து பால் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். அவங்களே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சுடுதண்ணியில் மட்டும் போட்டு அலசிக்கலாம். இப்போ அதுக்கு நான் வெது வெதுப்பான சுடுதண்ணி வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த கருவாடை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற விட போகிறேன். நான் வெது வெதுப்பான தண்ணியில் ஊற போட்டால் ஒன்றும் ஆகாது. நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னா கருவாடு வந்து கரைஞ்சிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கருவாடை. இதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினோம்னா நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், அது ரெண்டும் பொரிஞ்சோன்னே பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அது கூட பச்சை மிளகாய் வந்தோடனே வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி கூட சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப உப்பு சேர்க்கலை, லைட்டாக தான் உப்பு சேர்த்தேன். தக்காளி நல்லா வதங்கினோடனே மஞ்சத்தூளும் கருவாடும் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கனால நான் வந்து உப்பு பார்த்து தான் நம்ம சேர்க்கணும். கருவாடு வந்து ஒரு 5 மினிட்ஸ் இந்த வெங்காயம் தக்காளி கூட வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ப இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக புளி, ரொம்ப சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதில் லைட்டாக கரைச்சி விட்டுட்டு அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கிட்டேன். அப்போ ஒரு நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே 1 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணேன். இப்போ எண்ணெய்லாம் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் கூட கருவேப்பிலையை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.